நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் இப்போயுமே ஸ்கோப் இருக்குது, நீங்கள் இப்போயுமே ஸ்க்ராச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும் நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய பேர் பெருசாக இருந்தால் அதுலேருந்து எப்படி முடியும், நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, நிறையா வந்து பீப்புள்ஸ்லாம் ஃப்ரீலான்ஸுக்குள்ளே வந்துட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்ற குவஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணி 15,000 ரூபாய் பேமெண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தார் இந்த ஸ்டூடெண்ட்டு, இந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா மெசேஜ் சொன்னால் நான் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஓகே கிளைண்ட் புதுசாக அக்வயர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். எஸ் ப்ரோ, நான் வந்து ஒரு டென்டல் கிளினிக்கான ஒரு கிளைண்ட் அக்வயர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சார்ஜ் பண்ணிங்க ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணி கேட்கும்போது 15,000 ரூபீஸ் சொன்னார். ஸோ இந்த 15,000 ரூபீஸ்ன்றது ரொம்ப 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 அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச், ஏன்னா ஒரு ஏஜென்சிகிட்ட போய் கேட்கும்போது அதிகமாக சார்ஜஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணி தரத்துக்கு. நான் சொன்ன மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்ரீலான்ஸுக்குள்ளே எப்பயுமே ஸ்கோப் இருக்குன்னு சொன்னால், ஆனால் யாருமே நம்பினீங்களா? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க, கிளைண்ட்ஸ் மூலமாக மணி ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஸ்கோப் இருந்தால் தான், டிமாண்ட் இருந்தால் தான், வெப்சைட்டுக்கு அவ்வளோ பேருக்கு கண்டிப்பாக வெப்சைட் தேவைப்படுது. பட் ஆனால் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, நீங்கள் அந்த மாதிரி இருக்க கிளைண்ட்ஸை போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. இதை தான் நான் எல்லா டைம்லையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ப்ராப்பராக இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுறதுனால இதை வச்சு உங்ககிட்ட நல்லா ப்ரூஃபாகவே சொல்ல முடியுது. ஸோ நீங்கள் எந்த கிளினிக் எந்த வெப்சைட் சொன்னால் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் இந்த மோகோட் வெப்சைட் ரெஃபரன்ஸ் கிளிஸ் யூஸ் பண்ணி. ஸோ நான் 4+ இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஜேர்னியில் நான் சொல்ல வேண்டாம், இந்த கம்ப்ளீட் ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த யூடியூப் சேனலில். அது மட்டும் இல்லாமல் டீச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாச்சுன்னா இப்போயுமே இந்த டைம்லையுமே 2024 முடிய போகிற டைமில் கூட இந்த ஃப்ரீலான்சிங்க்கு டிமாண்ட் இருக்குது, நம்மளோட நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது. வெப்சைட்ன்றது முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் நம்மளால் இந்த மாதிரி நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணும்போது கூடினாச்சும் எல்லாமே வெப்சைட் டெவலப் பண்ணி தரப்போம், அந்த வெப்சைட்ஸை வித்தின் அ வீக்குள்ளே நம்ம கொடுத்துலாம். இப்போது நான் இந்த டென்டல் கிளினிக்கான வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ அழகாக கிரியேட் பண்ண முடியுது அப்படின்றது நான் ஒரு சில 2 டெமோ வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டெமோ வெப்சைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதை உங்ககிட்ட நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன், அது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, இப்போ நான் காமிக்க போகிற வெப்சைட்ஸ் எல்லாமே நான் டெமோவாக டென்டல் கிளினிக்கு நான் எனக்கு கிளைண்ட் கிடச்சிருந்தால் நான் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து ஒரு கோடி நாள்ச்சு இல்லாமல் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட ஸ்கில் செட்டே தான். ஸோ அந்த ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டூடெண்ட் நோ கோட் செட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான் இந்த மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நான் வெப்சைட் காமிக்கிறது எவ்வளோ ப்ரொஃபஷனலான வெப்சைட்ஸை வித்தின் அ வீக்குள்ளே நம்ம பண்ணி கொடுத்துட முடியும், மேக்ஸிமம் வீக் தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஷார்ட்ஸ் பண்ண டெலிவரி பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸை காமிக்கிறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். சரியா, இங்கே பாருங்கள் எப்படி ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ண முடியுது பாருங்கள். இதில் ஹோம் பேஜ், அப்போட்டஸ் பேஜ், சர்வீசஸ் பேஜ், எல்லா அப்பாயின்மெண்ட் பேஜ், பிளாகிங், காண்டாக்ட் பேஜ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது ஒரு ஸ்க்ராச்சில் நான் பில்டப் பண்ண ஒரு வெப்சைட். ஓகேங்களா, இது வந்து ஒரு டெமோ தான் வச்சுக்கோங்க, அதனால தான் வந்து ஃபாரின் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சும்மா ஜஸ்ட் டெமோ நல்லா செட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்போட்டஸ் பேஜ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அப்போட்டஸ் பேஜ் செக் பண்ணி பார்க்கலாம், சர்வீசஸ் பேஜ், அவ்வளோ பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் கமெண்ட் பாக்ஸில். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவுட்லே மாதிரி தான், நம்ம வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஜென்ரல். இது வந்து இந்த ஒரு வெப்சைட் கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக நினைக்கிறேன், இது வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் டெமோ. இப்போ என்ன வந்து இந்த கிளைண்ட்டை ஒரு கிளைண்ட் க்ளோஸ் பண்ணால் இந்த டெமோ வெப்சைட் காமிச்சா கண்டிப்பாக க்ளோஸ் ஆயிடுவாங்க. சரி, நான் இன்னொரு வெப்சைட் டெவலப் பண்ணி காமிச்சேன், அந்த வெப்சைட் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நேரவாக இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனிமேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், டெக்ஸ்ட் இப்படி வரது அதெல்லாம் என்டர் ஆகலாம், இல்லை நம்மளால் இந்த நம்ம வெப்சைட்ஸில் நம்ம பண்ண முடியும். கூடிய எல்லாம் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி அனிமேஷன்ஸும் நம்மளால் அட்டாச் பண்ண முடியும் நம்மளோட வெப்சைட் கிரியேஷனுக்குள்ளே. ஸோ ஜஸ்ட் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்டேட் இந்த டென்டல் ஐக்கான்ஸ்லாம் நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம், இன்டர்நெட்லேருந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் காப்பிரைட்லாம் வரும், அந்த மாதிரி காப்பிரைட் இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா, ஜஸ்ட் அந்த ஸ்கோல் பண்ணும்போது அனிமேஷன்ஸ் எவ்வளோ நான் அமேசிங்காக இருக்குன்னு பாருங்கள், இந்த அமேசான் சிம்பிள் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த நம்பர் ஸ்க்ரோல் ஆகுறது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன யூனிக்னஸ் தரும் நம்மளோட கிளைண்ட் நம்மளோட நம்ம வர கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த அனிமேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் காமிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எஃபர்ட் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இந்த இதுலேயே இந்த பேஜ்லேயே நம்ம ஏகப்பட்ட பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அபவுட்டர் சர்வீசஸ் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சும்மா ஒரு டெமோனால அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணல, ஸோ பேசிக்காக இருக்க பேஜஸ் மட்டும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். சரி, இப்போது நான் உங்ககிட்ட காமிச்ச பேஜஸ் எல்லாமே கண்டிப்பாக ப்ரொஃபஷனாக நினைக்கிறேன், இது எல்லாமே கோடிங் ஆச்சு இல்லாமல் கிரியேட் பண்ணதான். இந்த ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது, அந்த ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸில் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கன்றது நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கான ரீசன், இந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நிறைய மெசேஜஸ் சென்ட் பண்ணுறாங்க கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நான் பர்சனலாக இப்போயுமே யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். ரீசன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இப்போது ஹையஸ்ட்டான டிமாண்டில் இருக்குது இந்த பிஸ்னஸ், எப்பயுமே எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றதை டிசைட் பண்ணுறாங்க. அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் டிசைட் பண்ணோடனே அவங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், செகண்ட் அவங்க கிரியேட் பண்ண போகிறது ஒரு ப்ராப்பரான லேண்டிங் பேஜ், ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட். இது மட்டும் இருந்தால் அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க, ஏதோ எனி பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகினா அங்கே ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்துரும், ஒரு ஒரு நம்பகத்தன்மை கொடுத்துரும். ஓகே, இவங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான வெப்சைட் இருக்குது, ஸோ இவங்க ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லாரையும் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில கம்மி பேர் தான் தெரியும். பட் ஒரு காம்படிஷனே வச்சுக்கோமே, ஒரு 2-3 பேர்கிட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணும்போது அது ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப பார்க்க அழகாகவும் இருக்குது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோ குவாலிஃபிகேஷன் ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். வித்தின் ஷார்ட் ஸ்பேனில் நம்ம அவங்களோட ஜெயிக்க முடியும். ஒன் வீக்குள்ள நம்ம வெப்சைட் டெலிவரி பண்ண முடியும். ஷார்ட் ஸ்பேனில் இதை லேர்ன் பண்ணவும் முடியும். இதுக்கு பெரிய நாலேஜ் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தெரிஞ்சால் போதும், செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் இருந்தால் கூட போதும். இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட்னால நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற இந்த 15,000 ருபீஸே கூட அது உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட்டபிலிட்டியாக வந்து சேரும். ஸோ இதனால தான் இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே அதுக்குள்ளே இருக்க இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டுக்கு உள்ள இருக்க வெப்சைட்ஸ் டெவலப்மெண்ட்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்கள் என்ன ஸ்கில் செட் எடுத்துக்கோங்க, எந்த ஸ்கில் செட்டாக இருந்தாலுமே அதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். வீடியோ எடுத்துக்கோங்க, கிராஃபிக் டிசைன் எடுத்துக்கோங்க. பட் ஈவென்ச்சுவலி இந்த வெப்சைட் டெவலப் பண்ணும்போது யூ கெட் குட் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ்வளோ நாளாக சர்வே ஆகிட்டு இருக்க முடியுது. என்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதனால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கிளைண்ட்ஸோட வரிசையாக. ஸோ உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் தான், எப்படி கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுன்னா, உங்களுக்கு ஒரு பேர் மினிமம் நாலேஜ் தான் போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி மவுஸை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு அது தாண்டி ஒரு பெரிய நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை. ப்ராப்பரான வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இந்தியன் கிளைண்ட்ஸ் யூஎஸ் கிளைண்ட்ஸாக அக்வயர் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக முடியும், அது எந்த டவுட்ஸும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு கண்டிப்பாக ஐடியா இருக்குது, வீட்டிலேருந்தே மணி ஜென்ரேட் பண்ணணும், நம்ம அடிஷனல் இன்கம் கொண்டு வரணும் அப்படின்ற மென்டாலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங் இஸ் யோர் பாத். ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் பெருசாக உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகலாம் டைம் அண்ட் உங்களோட நாலேஜ். இதை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்கள் நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ண முடியும் ஆஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண நினச்சாலோ, அதே சமயத்தில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்த இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸும் யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணுச்சுன்னா டெஃபினெட்டாக லேர்ன் பண்ண முடியும். நான் மோர் தன் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்லேருந்து பேட்ச் பேட்சாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பேட்ச் 1லேருந்து பேட்ச் 20th வரைக்கும் பேட்ச் பேட்சாக எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண வச்சு மணி ஜென்ரேட் பண்ண வச்சுருக்கேன். இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ண வச்சா டெஃபினெட்டாக ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோக்கு இருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாக்க போது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டுமே ஒரு ஃப்ரீயான வெப்னார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெப்னாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெப்சைட் டெவலப் பண்ண முடியும், எந்த ஒரு பெரிய பேசிக்கான ஒரு நாலேஜும் இல்லாமல் கண்டிப்பாக முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 20,000-25,000 கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்க, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணுச்சுன்னா இந்த பிளேஸை செக்அப் பண்ணி பாருங்கள்.